ஹலோ சிஸ்டர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய பெண்ணுறுப்பில் என்ன மாதிரி அறிகுறி வந்து கிளியராக தெரியும் அப்படின்றத பற்றி தெளிவான விளக்கம் வந்து சொல்ல போகிறேங்க. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்களா இல்லையான்றதை வந்து அந்த பெண்ணுறுப்பை வச்சு மிக மிக சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? அதாவது நம்மளுக்கு ஓவடேஷன் நடக்குதுன்றத வந்து தெளிவாக காட்டுறது அந்த பெண்ணுறுப்பு தான், இல்லை உங்களுக்கு மாதவிடாய் ஆக போகுது அப்படின்றத காட்டுறது அந்த பெண்ணுறுப்பு தான், இல்லைங்க நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்றத காட்டுறது அந்த பெண்ணுறுப்பு தான். ஸோ உங்கள் கரு வந்து கருப்பையில் பதிஞ்சிருந்தாங்க, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்து பெண்ணுறுப்பில் வந்து என்ன மாதிரி மாறுதல்கள் நடக்கும்ன்றது கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ மாதவிடாய் ஆக போகுது அப்படின்னா வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து 1 வீக் பிஃபோராகவே நடக்கும், இல்லைங்களா? இது நார்மல். ஆனால் உங்கள் கருப்பையில் கரு பதிஞ்சிட்டாங்க அப்படின்னா வந்து இப்போ ஓவலேஷன் டைமில் பெண்ணுறுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அந்த ஆணும் பெண்ணும் இணையிற ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடம் வந்து வெளியே வந்து நல்லா தெரியும், முன்னாடியே வந்து தெரியும். ஸோ அது வந்து அதை வச்சு நம்மளுக்கு வந்து ஓவலேஷன் நடக்குதுன்றது கண்டுபிடிச்சிடலாம். மாதவிடாய் வரப்போகுதுன்றப்ப நம்ம பெண்ணுறுப்பு வந்து சுருக்கு சுருக்குன்னு குத்தும், சரிங்களா? அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் உங்கள் பெண்ணுறுப்பு வந்து ரொம்ப சாஃப்டாக ஒரு பஞ்சை விட ரொம்ப ரொம்ப சாஃப்டாக மாறியிருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றதுக்கான அர்த்தம். அது மட்டும் இல்லை, பெண்ணுறுப்போட கலரே சேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம உடம்புல வந்து கரு பதிஞ்சிட்டாங்க அப்படின்னா வந்து உடம்புல ரத்த ஓட்டம் வந்து அளவுக்கு அதிகமாக வரும். ஏன்னா ஹார்மோன்கள் வந்து மாறும், ஹார்மோன்ஸ் வந்து நிறைய மாற்றம் அடையும், இல்லைங்களா? உள்ள ஒரு கரு பதிஞ்சிட்டப்ப அவங்களுக்கும் தேவையான பிளட் சர்க்குலேஷன்லாம் ப்ராப்ளம் போகணும், இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகும், நம்ம பிறப்புறுப்பு காட்டி குத்துறாது. ஸோ பிறப்புறுப்பு வந்து கொஞ்சம் டார்க் பிளாக் கார் மாதிரி உங்களுக்கு இருக்க மாதிரி தோணுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கரு பதிஞ்சிட்டீங்கன்றதை நீங்கள் கிளியராக கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வெள்ளைப்படுதல் மாதவிடாய் டைமில் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து லைட்டாக தனித்தனியாக வந்துகிட்டே இருக்கும். ஓவலேஷன் டைமில் எப்படி வரும்னா கொஞ்சம் கெட்டியாக வந்துட்டு இருக்கும். ஆனால் உங்களுக்கு கருப்பையில் கரு பதிஞ்சிட்டாங்க அப்படின்னா வந்து அது ரொம்ப திக்காக இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும். கையில் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா திரி திரியாக வரும். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடிக்கு வந்துகிட்டே இருக்கும், அந்த வெள்ளைப்படுதல் வந்து அடிக்கடி காட்டிகிட்டே இருக்கும். அதாவது இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வருதுன்னா இன்னொரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் படக்குன்னு நம்மளுக்கு பீரியட் எப்படி ஆகும் அது மாதிரி வந்து ஊத்துற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அது மாதிரி உங்கள் பெண்ணுறுப்பு வந்து கருப்பையில் கரு பதிஞ்சிட்டாங்கன்னா அது மாதிரி வரும். இது மாதிரி எதுக்கு வருது அப்படின்றப்போ கரு வந்து கருப்பையில் பதிஞ்சிட்டாங்க, நான் கரு வந்து பத்திரமாக பார்த்துக்கிறேன். ஸோ அது சுரக்கிறப்போ வேறு எதனா பேக்டீரியாக்கள் தொற்றுக்கள் எதுவுமே அந்த பிறப்புறுப்பை தீண்டாத மாதிரி அது பத்திரமாக பார்த்துக்கும், சரிங்களா? அதுக்காக தான் அது மாதிரி சுரக்குது. ஸோ அதை வச்சு கூட கண்டுபிடிச்சிடலாம் வெள்ளைப்படுதல். அது மட்டும் இல்லாமல் அந்த வெள்ளைப்படுதல் ஒரு சில பேருக்கு வந்து திரி திரியாக இருக்கும், ஒரு சில பேருக்கு லைட் எல்லோ கலரில் இருக்கும், அது மாதிரி அடர் மஞ்சள் கலரில் இருக்கும். ஸோ அதை வச்சு கூட நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. நம்ம பெண்ணுறுப்பு நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை தெளிவாக காட்டுறப்போ நம்ம கிளியராக கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அந்த பெண்ணுறுப்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் லைட்டாக தெரியுது. இது கூடவே சேர்த்து பெண்ணுறுப்பு வந்து லைட்டாக அரிப்பு எடுக்குது அப்படின்னா வந்து அந்த டைமில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்றது நீங்கள் கண்டுபிடிச்சி உடனே போய் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு வேளை ஓவலேஷன் டைம் நீங்கள் ஒன்றா இருந்து கருப்பையில் கரு வந்து பதிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அந்த கருவை காப்பாற்றிடலாம். ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா கூட அதனால் கூட உங்களுக்கு வந்து கரு வந்து தள்ளி போகலாம், அதாவது குழந்தை பேர் தள்ளி போகும், சரிங்களா? அதனால் யூரின் இன்ஃபெக்ஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மோஸ்ட்லி வந்து சிறுநீர் தொற்று வந்து உங்களுக்கு ஏற்படாமல் பார்த்துக்கணும், சரிங்களா? ஏன்னா குழந்தை உருவாகிற இடமும் அது தான், குழந்தை வெளியே வர இடமும் அது தான். ஸோ அந்த இடத்த வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். எப்பவுமே பெண்கள் வந்து ஒன்னா இருக்க போறீங்க அப்படின்னா வந்து அந்த இடத்தை கிளீனா வச்சுக்கணும். மந்த்லி ஒன்ஸ் வந்து அந்த இடத்த நல்லா கிளீனா வச்சுக்கணும், அப்பப்போ ஷேவ் பண்ணும், அப்பப்போ வந்து அந்த இடத்த வந்து நல்லா ஸ்மெல் அதிகமா இருக்கிற சோப்பெல்லாம் போட்டு கிளீன் பண்ணாம நார்மலா கிளீன் பண்ணும். அப்பப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சல் நமச்சல்லாம் இருக்கு அப்படின்னா வந்து கோகனட் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்னா இருக்க போறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணக்கூடாது. நார்மலா வீட்டில் இருக்கிறப்போ அரிப்பு நமச்சல் எடுத்தா கோகனட் ஆயில் அப்ளை பண்ணுங்க. மோஸ்ட்லி நிறைய கிரீம் லோஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணாதீங்க, அதெல்லாம் வந்து தேவையில்லாது. கோகனட் ஆயில் விளக்கெண்ணெய் இது ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்தியான ஒரு பொருளும் கூட, சரிங்களா? ஸோ இது வந்து பிறப்புறுப்புல உண்டாக மிக முக்கியமான அறிகுறி. சரி, எனக்கு மாதவிடாய் வரப்போகுதுன்றது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வந்து உங்கள் பிறப்புறுப்பில் வந்து சுருக்கு சுருக்குன்னு குத்தும், சரிங்களா? சுருக்கு சுருக்குன்னு உங்களுக்கு குத்தும், அடிவயிறில் சுருக்கு சுருக்குன்னு குத்தும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு மாதவிடாய் ஆக போகுதுன்றதுக்கான ஒரு அர்த்தம். உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாமே இருந்து அது கூடவே உங்களோட பிறப்புறுப்பில் இது மாதிரி டிஃப்ரெண்ட் சாஃப்டாக இருக்குது, திரவம் நிறைய வெளியேறுது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கிறத கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? சீக்கிரமாகவே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆவீங்க கண்டிப்பாக. நான் அதுக்காக உங்கள்கிட்ட கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க உங்களுக்காக. நன்றி நண்பர்களே.